Hey all, welcome back to my channel, The Number Vibes. உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு? என்னோடது சூப்பராக போச்சுங்க. ஆல்ரெடி ப்ரீ பேப்ஸ்லாம் பண்ணதுனால நல்லாவே போச்சு. நான் சண்டே டீ நகர் போயிருந்தேன்னா அங்கே இந்த மாதிரி வித விதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் வந்து ஈவினிங் தாங்க விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டேன். கும்பிட்றதுக்கு முன்னாடி சரியான மழை, நல்ல மழை பெஞ்சிச்சு. பட் கோலம் மட்டும் மார்னிங்கே போட்டுட்டேன். பட் ஸ்டென்சிலில் தான் போட்டேன், எனக்கு கோலம் போட தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் போட்டுட்டேன். சில சேனல்ஸில் இந்த ரங்கோலிலாம் போடுவாங்களா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் கற்றுக்கணுன்ட்டு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ஒழுங்காக வந்ததில்லை. பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். 3 days முன்னாடியே நான் ப்ரீ ப்ரெப்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டதுனால எனக்கு நிறைய டைம் இருந்தது. அதனால் நான் 3 o'clock தான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன்னா, அதனால் என்ன பண்ணேன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றிட்டேன். 2 hours ஓடுனா போதும், நல்லா ஹாட் வாட்டர் போடுறப்போ. அது கூட ஒரு 10 minutes இந்த பாசிப்பருப்பும் ஊற வச்சிடுறேன். ஜஸ்ட் 10 minutes தான். இந்த பாசிப்பருப்பு எதுக்குன்னா ஒரு சேவரி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக. அண்ட் எல்லாம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து நம்ம திருவி வச்சிடலாம். நான் வந்து ப்ராப்பராக திருவெல்லாம் மாட்டேன், அதுக்கு பதில் நான் மிக்சியில் பல்ஸில் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஒரு டூல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தேங்காய் கட் பண்ணுறதுக்கு? இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு கிடச்சா வாங்குங்க, அது ஒரு 90 rupees தான் ஆச்சு. இந்த பாசிப்பருப்பை வாட்டர், சால்ட் அண்ட் மஞ்சத்தூளில் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 95% வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்தோன்னே நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வைக்கணும், அதாவது காஞ்சும் காயாமல் இருக்கணும், லைட்டாக தான் ஈரம் இருக்கணும், அந்த அளவுக்கு காய வைக்கணும். இது நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டோன்னா மற்றதெல்லாம் பண்ணுற வரைக்கும் அது காஞ்சிட்ருக்கும். அதனால் நான் இதை ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டேன். நான் ஜென்ரலாகவே உருளியில் பூ போட்டு வைப்பேங்க, அதுவும் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு விட்டுருவேண்ணா. அதுவும் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இதில் எசென்ஷியல் ஆயில் நான் கொஞ்சோண்டு ஊற்றுனேன், பட் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ சிலைக்கெல்லாம் கூட நம்ம பூ வச்சிடலாம். இப்போது சில விஷயம்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குக்கிங்க்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டைக்கு. அதுக்கு தேங்காய் அண்ட் நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய், இதை போட்டு மிக்சியில் நல்லா ஓட்டிடுவேன். அண்ட் தேங்காயிலேருந்து வர ஆயில்னால இது வந்து ஈஸியாக பிடிக்க வரும். ஸோ தண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பூர்ணம் ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து கிண்டிட்டுருக்க பாகு எடுத்து தேங்காவை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் 2 hours தான் ஊற வச்சதுனால ஒரு 5 whistle விட்டுக்கிறேன் இந்த சென்னாவை. வேகட்டும். பேக் டு பூர்ணம், நம்ம இதே மாதிரி வேர்க்கடலை கூட போட்டு அரைச்சிக்கலாம், அதுவுமே நல்லா வரும். நீங்கள் வந்து அந்த குக்கிங் ப்ராசஸே தவிர்த்தலாம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டை வேக வைக்க போகிறதுனால அந்த உள்ளே நம்ம போட்டிருக்க ராவாக போடுற தேங்காவும் வெந்துடும். இப்போ கொழுக்கட்டை மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 cup மாவுக்கு 2 cup தண்ணி ஊற்றணும். தண்ணியில் உப்பு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் இங்கே வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி 2 cups ஆஃப் வாட்டருக்கு 1 cup ரைஸ் ஃப்ளோர் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அடுப்பில் ஏற்றி நம்ம கிண்டலாம். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட கிண்டலாம். எல்லாமே வந்து நல்லா வரும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோன்னா, அதாவது அடுப்பில் ஃபஸ்ட்டு 2 methods நம்ம பண்ணோன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த 3rd method கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறோம் இல்லையா, அது பண்ணால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து ஹார்டாயிடும். நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து நான் இந்த இது தாளிக்கிறதுக்காக அரைக்க போகிறேன். பல்ஸில் வச்சு மிக்சியில் போட போகிறேன். பாருங்கள், நம்ம துருவின மாதிரி வந்துருச்சு. இது கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாய் இது மூணுமே சேர்த்து அரைச்சி நம்ம இந்த மாதிரி தாளிப்புக்கு யூஸ் பண்ணாலுமே சூப்பராக இருக்குங்க. அது ஒரு வேறு ஒரு ரெசிபி, ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடும் நீங்கள் வந்து வேறு எதுக்காவது பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா கிளறிட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை பூர்ணம் ஷேப்லாம் பண்ணுறதுக்கு அந்த மோல்டு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுறதா இருக்குதா. என் பையன் வந்துடுவான், அவன் ஹெல்ப் பண்ணுறேன்பா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால என்னோடய இன்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவனுக்கு. அண்ட் வந்து நல்லாவே பண்ணான் இந்த வாட்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட வாங்கிட்டோன்னா அவங்களுமே இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஷேப்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், எல்லாமே நல்லாவே வந்துச்சு, அழகாக வந்துச்சு. அண்ட் கையில் கூட அவன் ட்ரை பண்ணான் வேறு வேறு ஷேப் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாகவே நான் வந்து ஃபெஸ்டிவலுக்கு எதுனா குக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என் பையன் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ தான் சின்ன சின்ன ஹெல்ப் அவன்கிட்டையும் நான் வாங்கிப்பேன். அப்போ தான் அவனுக்கு தெரியும் நம்மளும் வேலை செய்யணும்னு தெரியும். அதனால்
இது ஸ்டீமர் இல்லைங்க, நார்மல் கடாய். அதில் ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு நான் கொழுக்கட்டையை ஒரு 10 minutes வச்சு வேக வச்சிடுறேன். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நான் வந்து மிச்சம் சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் விலக்கி வச்சுடுவேன். ஏன்னா கிச்சனில் இருக்கும் போது கிச்சனில் இருக்க மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதுக்காக. ஸோ கிச்சனில் இருக்கும் போது மற்ற என்ன வேலைலாம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ என்னோடய பிள்ளையாருக்கு நான் அபிஷேகம் பண்ணுவேன். இந்த அருகம்புல் வேஷ்டி இருக்கு இல்லையா, இது நான் என்ன பண்ணுவேன்னா, இது பச்சையாக தான் இருக்குது. ஸோ நான் வாசலில் கட்டி விட்டுருவேன். ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ப்ரீ ப்ரெப்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடணும். லைக் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது, ஒரு நாள் போய் திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, எல்லாத்தையும் ஒரே நாளில் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம டென்ஷனாக இருப்போம், எக்ஸாஸ்ட் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒவ்வொரு வேலையும் செய்வோம். ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்தாவே மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ மைண்ட் அமைதியாக இருந்தால் நம்ம வந்து நெகட்டிவாக எதுவும் யோசிக்க மாட்டோம், சே அப்படின்ட்டு யோசிக்க மாட்டோம். ஒரு ஃபெஸ்டிவல்னாவே செலிப்ரேஷன் தானேங்க, அப்போ வந்து நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும். செய்யணுமேனு செய்யாமல் ஜாலியாக செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ நல்ல புது ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுடலாம். இவருக்கு போடுற ஆக்சசரிஸ்லாம் வந்து இந்த ஆரி ஒர்க் இல்லைன்னா இந்த ப்ளவுஸ் அட்டாச்சுக்குன்ட்டு இந்த துணி கடையிலலாம் கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து நான் வேறு வேறு இதில் வாங்கி வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஐடல்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணுறப்போ அழகாக இருக்கும். ஃபிட்டிங் டு ஐடல் அந்த ஃபிங்கர் சைஸ் தான் வைக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா ப்ராப்பராக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா நம்ம சைஸஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து என்னோடய பிள்ளையார் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 9 inch வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த இதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுறதுனால நான் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்கேன். என்னால் முடியுங்கிற மட்டும்தான் நான் வாங்குவேன். எனக்கு எதனா ஒரு டவுட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை வாங்க மாட்டேன். இது வந்து வெட்டுவேர் மாலு, இதை நம்ம எப்போவுமே போட்டே விட்டுடலாம். நான் பாசிப்பருப்பு ரெடி பண்ணேன் இல்லையா, அது வந்து இந்த கொழுக்கட்டைக்கு தான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் பாசிப்பருப்பை நல்லா தாளிச்சிட்டு அதில் இந்த உருண்டை உருண்டையாக கொழுக்கட்டையை போட்டுணும், வேக வச்ச கொழுக்கட்டை, அவ்வளோதான். என்னோடய விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் படித்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. இதோடு இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஸோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. தேங்க்யூ.